ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் சூப்பர் சோபி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம்னா 10-20 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மீனுக்கு வந்து 1 லெமன் சைஸ் புளியை விட கொஞ்சம் பெரிய அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்தீங்கன்னா புளியோட அளவை குறைச்சிக்கோங்க. புளி அதிகமாக சேர்த்தா தக்காளியோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் அதிகமாக போட்டால் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் நல்லா கிடைக்கும். அதுக்கேற்ற போல் உப்பு புளி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மீன் குழம்பு எந்த மீன் வேணாலும் எடுத்து பண்ணலாம். சேம் இதே மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காது உங்களுக்கு. உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும்னா புளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஆக்கிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் மீன் குழம்புல புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு குழம்புல உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வைக்கக்கூடாது, திறந்து வச்சுட்டே குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா உங்களுக்கு குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கரண்டி போட்டு கிளறி விடுங்க. 1-5 மினிட்ஸ்லேயே மீன் நல்லா வெந்துடும். இப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதே அளவுகளோட மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் சோபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.